கிராமத்தில் விவசாயிகள் இருந்தவர்கள் நாலு முறை அமைச்சராக இந்த இயக்கம் தான் எங்களை உருவாக்கி தந்திருக்கிறது. கலைஞர் அவர்கள் உருவாக்கி இந்த திமுக இருக்கிறது என்ற காரணத்தால் தான் இவ்வளவு பேரும் உருவாக்கி இருக்கிறார்கள். இன்றைக்கு 72 வயது, ஆனால் இன்றைக்கும் அவர் காலடியில் பின்பற்றி அவரை விட்டு விலகாமல் மாநகராட்சி திட்டம் தருகிற திட்டத்திற்காக விரிவான திட்ட அறிக்கை தயாரிக்கப்பட்டிருக்கிறது. 49,000 கோடி ஒவ்வொரு ஆண்டும் கடந்திருக்கிறார். 21 மாநகராட்சி, இன்றைக்கு 25 மாநகராட்சிகள் ஆகியிருக்கிறது. 490 பேரூராட்சி, 12,000 மேற்பட்ட ஊராட்சிகள், மாவட்ட ஊராட்சி, ஒன்றிய குழு உறுப்பினர்கள், கழகத்தைச் சேர்ந்தவர்கள் 100,000 பேருக்கு மேல் பதவி இருக்கிறார் என்று சொன்னால் கலைஞர் அவர்கள் உருவாக்கி இந்த திமுக இருக்கிறது என்ற காரணத்தால் தான் இவ்வளவு பேரும் உருவாக்கி இருக்கிறார்கள். எனவே அவருடைய சிறுவர் சிலையை நகராட்சியிலே இத்தனை நிறுவிய நம்முடைய ராஜேந்திரன் அவர்களுக்கும் நகர்மன்ற தலைவருக்கும் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நகராட்சி துறைக்கு நம்முடைய இன்றைக்கு இருக்கிற நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் சொன்னால் நம்முடைய முதலமைச்சர் நகராட்சி துறைக்கு ஆண்டுதோறும் 24,000 கோடி நம்முடைய நகராட்சி துறைக்காக ஒதுக்கி தருகிறார்கள். அதனால்தான் இந்த நகராட்சிக்கு கிட்டத்தட்ட 75 கோடி 22 லட்சம் இந்த 3 ஆண்டு காலத்தில் நம்முடைய முதலமைச்சர் கலைஞர் தளபதி அவர்கள் வழங்கியிருக்கிறார்கள். தொடர்ந்து நம்முடைய கட்டிடம், புதிய கட்டிடம் வேண்டும் என்று கேட்டிருக்கிறார். பள்ளிக்காக 2 கோடி தந்திருப்பதோடு புதிய கட்டிடங்கள் தேன் வேண்டும் என்று கேட்டிருக்கிறார்கள். அதற்கும் உண்டான மாண்பு தலைவர் தளபதி அவர்களுடைய அனுமதியை பெற்று இந்த திருவள்ளூர் நகராட்சிக்கு புதிய கட்டிடம் கட்டுவதற்குரிய அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்படும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். எனவே நாங்களெல்லாம் 33 வயசில் தலைவரோடு கீழே நெருங்கிறார்கள். இன்றைக்கு 72 வயது, ஆனால் இன்றைக்கும் அவர் காலடியில் பின்பற்றி அவரை விட்டு விலகாமல் இந்த எங்களை எல்லாம் நாங்கள் பணியாற்றியதனால் தான் மாவட்ட ஆட்சியர் சொன்னார், கிராமத்திலிருந்து வந்தோம், என்னுடைய படிப்பு வந்து நான் ஐஏஎஸ் அதிகாரி உயர்வு பெற்று உங்கள் நாளுக்கு முன்னால் நிற்கிறேன் என்று சொன்னால் அவர் தந்த படிப்பு என்று சொன்னாரே, அதுபோல் அவர் தந்த ஊக்கம்தான். நாங்களெல்லாம் கிராமத்தில் விவசாயிகளாக இருந்தவர்கள் 4 முறை அமைச்சராக இந்த இயக்கம் தான் எங்களை உருவாக்கி தந்திருக்கிறது. சிலையும் கலைஞருடைய சிலையும் அமைத்து அதற்கு பிறகு தமிழ்நாடு முழுவதும் இன்றைக்கு கலைஞருடைய சிலை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இங்கே இருக்கிற திருவள்ளூர் மாவட்டத்திலிருந்து தான் சென்னைக்கு தண்ணீர் கொடுக்கிறது திருவள்ளூர் மாவட்டத்தில் தான். திருவள்ளூரில் பூண்டி புழுது நெடுவில் சென்ற ஏரியெல்லாம் இருந்து முழுமையாக சென்னைக்கு தண்ணீர் தருகிறது. ஆனால் ஆவடியில் எங்களுக்கு கமிஷனர் வந்திருக்கிறார், 24 மணி நேரம் தண்ணீர் கொடுக்குற 3-4 வார்டுகள் இருக்கிறது. மீத வார்டுகளில் ஆவடியில் தண்ணீர் கொடுப்பது சிரமமாக இருக்கிறது. அதே போல் இங்கே இருக்கிற பலவேறு நகராட்சிகள் இருக்கிற நகராட்சிகளில் நமது பொன்னேரிக்கு உப்பு தண்ணி தான் வந்து கொண்டிருக்கிறது. அங்கே இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர் வந்து சொன்னால் பொன்னேரி பகுதியில் அங்கே இருக்கிற கடலறை குடிநீராகும் திட்டம், அதிலிருந்து அந்த தண்ணீர் கொடுப்பதற்காக ஒரு திட்டம் திட்டப்பட்டு அது ஆர்டி டிபார்ட்மெண்ட் ஊரகத்துறை துறையின் சார்பாக அதற்காக ஒரு மதிப்பீடு செய்யப்பட்டிருக்கிறது. எனவே அது 30 கோடி ரூபாய் செலவாகும் என்று சொல்லியிருக்கிறார்கள். தேர்வாய் கண்ணிலிருந்து தனியாக ஒரு பைப் லைன் பொன்னேரிக்கு வருவதற்குரிய ஏற்பாடுகள் நடைபெற்று கொண்டு இருக்கிறது. திருவேற்காடு, திருநன்றவூர், பூந்தமல்லி, திருத்தணி, திருவள்ளூர் போன்ற பகுதிகளுக்கு இன்றைக்கு பாதாள சாக்கடை திட்டத்திற்குரிய குடிநீர் பணியை இப்போது மதிப்பீடு டிபிஆர் போடப்பட்டுள்ளது. விரிவான திட்ட அறிக்கை தயாரிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. விரைவிலே மாண்பு முதலமைச்சர் அவர்கள் அதற்கான நிதியை ஒதுக்கி இந்த பணிகள் திருவள்ளூரில் இருக்கிற அத்தனை நகராட்சிகளிலிருந்தும் அடிப்படை வசதிகளை நிறைவேற்றக்கூடிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அதேபோல் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இருக்கின்ற மாங்காடு, குன்றத்தூர், இப்போது ஸ்ரீபெரும்புதுரை நேற்று நம்முடைய தலைவர் அவர்கள் பேரூராட்சியிலிருந்து நகராட்சியாக தரம் உயர்த்தி தந்திருக்கிறார்கள் ஸ்ரீபெரும்புதுரை. அதுபோல் இந்த பகுதிகளுக்கும் குடிநீரும் பாதாள சாக்கடை திட்டம் தருகின்ற திட்டத்திற்காக விரிவான திட்ட அறிக்கை தயாரிக்கப்பட்டிருக்கிறது. எனவே நிதி ஒதுக்கி இந்த உள்ளாட்சிக்கு மட்டும், ஊரக உள்ளாட்சிக்கும் சரி, நகர்ப்புற உள்ளாட்சிக்கும் சரி, கிட்டத்தட்ட 49,000 கோடி ஒவ்வொரு ஆண்டமும் பணம் தருகிறார். இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.